ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதி 67 அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட மெயின் வில்லன் வந்து யாராக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படத்துக்கான மெயின் வில்லன் ரோல் அவ்வளோ முக்கியமானது, ஏன்னா எல்சியூவில் வருது அப்படிங்கிற பட்சத்தினால என்னன்னு தெரியல. அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து வில்லனாக வந்து ரோல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து பிருத்விராஜ் நடிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டாக் ஆஃப் தி டவுனாக ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் நானி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஓடி இருந்துச்சு. பட் ரெண்டு பேருமே வந்து டேட் இஷ்யூனால இந்த படத்தில் நடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து நிவின் பாலி, அதாவது பிரேமம்ல இருப்பார்ல, பிரேமம்ல பியர்டோட சூப்பராக இருப்பார், இப்போ வந்து கொஞ்சம் உடம்புலாம் வச்சுட்டு அவருக்கு. ஸோ நிவின் பாலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள் வந்து நடிக்கிறாங்களாம். விஷால் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு தளபதியுடைய மிகப்பெரிய ஒரு டைஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நம்ம லோக்கி இருக்கார், லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அவர் வந்து போய் நம்ம விஷாலை பார்த்து வந்து பேசி மொத்தத்தில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஆக்டர் வந்து நம்ம தளபதி 67 வந்து வில்லன் ரோல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து லோக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும். இன்னொரு ஒன்லைன் அகார்டிங் டு IMDb-ல போட்டிருந்த ஒரு ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சாதாரண கேங்ஸ்டர் பெரிய அளவில் பணம் பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி IMDb-ல போட்டு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து கௌதம் வசதி மேனன் வந்து ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு பஸ்ஸு. இப்போ வந்து மிஸ்கின் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறாராம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேத்யூ தாமஸ் அதாவது கும்பலாங்க நேச்சில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பார்ல, அவர் வந்து தளபதி 67 வந்து ஒரு ரோல் பண்ணுறாராம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பரில் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக்கல் தான் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூசர் ஹவுஸே ஒரு பக்கம் வந்து லைட்டாக ஒரு பஸ் மாதிரி கொடுத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் இப்போ வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்காக ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்று வந்து ஒரு வில்லன், மெயின் வில்லன் அப்படின்னா சஞ்சய் டட் வந்து நடிக்கிறாரு, அவருக்கு வந்து 10 crore சம்பளம் அப்படிங்கிறதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரோலில் வந்து த்ரிஷா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கலுக்கு வந்து வாரிசு வருது, தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 67 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எல்சியூக்குள்ள கண்டிப்பாக வரணும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து விஜய் வில்லன் வந்து விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் சரி, ஒரு கேமே ரோல் கூட தயவு செஞ்சு வேணாம் தான் சொல்லுவேன் கேட்டால். ஸோ இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் வில்லன் யாராவது ஒரு ஆள் வந்து இவருக்கு ஈக்குவலாக நடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க.